ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எக் ஃபேர் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 15 மினிட்ஸ் எக்கை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கழுப்பு போட்டுக்கோங்க, அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. எக் நல்லா பாயில் ஆனதும் இந்த மாதிரி சீல் விடும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், சால்ட் தேவையான அளவுக்கு, கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றின்னு நல்லா இந்த பதத்தை வர வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை உடையாமல் ஓட உரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா எக்கையும். நெக்ஸ்ட் பேஸ்ட்டை ஆட் பண்ணுங்க. நல்லா தடவி விடுங்க ரெண்டு பக்கமும். நெக்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. பேஸ்ட் தடவி வச்சிருக்க பாயில்டு எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்க. இப்போ மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. ஒன்று திருப்பி போட்டுக்கோங்க. மறுபடியும் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ் சாம்பார் சாதம், கீரை குழம்பு, கர்ட் ரைஸ் நல்ல சூட்டபிள் சைட் டிஷ்ஷாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தால் இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.